எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ரீசெண்டாக நான் கீரை சாம்பார் செஞ்சு காமிக்கிறப்ப அதை வந்து சாதத்துக்கு பதிலாக கேழ்வரகு களி வச்சு சாப்பிட்டு காமித்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கேழ்வரகு களி எப்படி செய்யலான்னு சொல்லி. இதெல்லாம் கிராமத்தில் இருக்கவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த மாதிரி களிக்குன்றது எப்படி, அதையே நம்ம கூழாகவும் எப்படி குடிக்கலாம், முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க கூழாக குடிக்காமல் களியாக அதை ஒரு சாலிடாக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தியான ராகி களி கூழ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகு மாவு களி கிண்டுறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். ஒரு கப்பு நான் கேழ்வரகு மாவு எடுத்துக்க போகிறேன். அதே கப்பால் 1.5 கப்பு நான் தண்ணியை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு அதிகமாக கூட தண்ணி தேவைப்பட்டால் கிளறப்ப தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நான் நெய் சேர்த்துப்பேன். நெய் வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்துடலாம். இப்போ 1 கப்பு நான் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரே 1 டீஸ்பூன் மாவை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் நல்லா கலந்துக்கலாம். இந்த கேழ்வரகு மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா வீட்டில் வாங்கி களைஞ்சி உணர்த்தி அதுக்கப்புறம் மிஷினில் அரைச்சதுனால தண்ணி கரெக்டாக இருக்கும். 1/2 கப்புங்கிறது நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். பக்கத்துலேயே 1/4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு நான் அடுப்பில் ஏற்றிருக்கேன். அடி கனமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலாகும் இந்த பாத்திரம் சூடாகி அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கே. தண்ணி கொதித்து அந்த போட்டிருக்கிற 1 டீஸ்பூன் அந்த கேழ்வரகு மாவு கஞ்சி பதத்துக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃபாஸ்டில் வேண்டாம். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கப்பே கையால் அந்த கேழ்வரகு மாவை அப்படியே தூவி விட்டுண்டே இருக்கணும். இந்த பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக கையாலே தூவுங்க. கொஞ்சம் கூட நம்ம கரண்டி போட்டுலாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம மாவு விட விட அப்படியே பொங்கி வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸ்லோலையும் வைக்க வேணாம், அடுப்பை ஃபாஸ்ட்லேயும் வைக்க வேண்டாம். சிம் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, கேஸ் ஸ்டவ்வை. இப்போ எல்லா மாவையும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் அப்படியே நம்ம விடணும், கிளற வேண்டாம். நல்லா உங்களுக்கு அந்த சூடு பாத்திரத்துலேயும் ஏறணும். அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து கொடுக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு களி பதத்துக்கு, களி வந்து களி உருண்டை எப்படி கிளறணும் இல்லையா, அதிக அளவு தண்ணி விட்டு அவன் அந்த களி உருண்டை பண்ண வராது. அதுக்காக கரெக்டான அளவில் தண்ணி எடுத்துக்கணும். ஆனால் அதே சமயத்தில் கேழ்வரகு மாவு நல்லா வெந்து கொடுக்கணும். இப்போ 2-3 நிமிஷம் நான் கழிச்சுட்டு மத்துன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு உட்டன் ஸ்டிக் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஸ்டிக் வச்சுருக்கேன். இது இல்லை அப்படின்னா கரண்டியோடைய பின்பக்கத்துலேருந்து நீங்கள் நல்லா கலக்கி விடுங்க. நான் கேமராவில் வந்து இடுக்கி வச்சுட்டா நமக்கு எடுக்க வரல அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கமாக எடுத்துகிட்டு இருக்கார் கேமராவில். நல்லா கிளறி விட்டுருக்கேன். நம்ம பார்க்குறப்பே அந்த ட்ரையாக கேழ்வரமாகலாம் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிளறிக்கணும். ஓரளவு நல்ல நிறம் மாறி இருக்கு. 2-3 நிமிஷம் நான் மூடி வச்சேன். அந்த சூட்லேயே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து பார்த்து கையில் தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பாருங்கள். களியை நல்லா கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா நல்லா அந்த மாவு வெந்திருக்குன்னு அர்த்தம். நமக்கு எந்த அளவுக்கு கேழ்வரகு களி உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு தாம்பாளமோ இல்லைன்னா கற்று போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த களி பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்கும். பக்கத்தில் 1 கிண்ணத்தில் தண்ணியை எடுத்து வச்சுக்கணும், பச்சை தண்ணியை. அந்த கையில் உள்ளங்கையை தொட்டு தொட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி ஒன்று போல் மாவு நல்லா சேர்ந்துருக்கணும். கொஞ்சம் கூட உள்ளுக்குள்ளே வேகாத மாவே இருக்கக்கூடாது. ஏதாவது சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட இந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். கண்டிப்பாக தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சாதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப அது வந்து மேலே வந்து காஞ்சி போயிடாது. பாருங்கள், ஓரளவு நல்லா உருட்டியிருக்கேன். தாராளமாக ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட 3 உருண்டை கிடச்சிது. இப்போ உருட்டி வச்சுட்டேன் 1 உருண்டையை. பாருங்கள், அடுத்து 2வது உருண்டை அதையும் இதே மாதிரி தான் நான் கையில் தண்ணியை தொட்டு 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 நல்லா மசிச்சுட்டு செய்ய போகிறேன். இப்போ பார்த்துட்டே வரீங்க பார்த்தீங்களா. இப்போ சூடு பொறுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் எங்களால் செய்ய முடியாதுன்னா 1 ஸ்பூனை வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ யங்ஸ்டர்ஸுக்கெலாம் இந்த அளவுக்குலாம் சூடு பொறுக்காது. உள்ளங்கையில் வந்து ரொம்ப சூடு இருக்கும். 1-30 செகண்ட் அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. சூடு ஆறக்கூடாது. சூடாக இருக்கிறப்பே உருண்டை பிடிக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும்
கையில் தண்ணி இந்த மாதிரி பச்சை தண்ணியை தொட்டுன்னுட்டு இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது கேழ்வரகு களி உருண்டை செஞ்சாச்சு. அடுத்தது பாத்திரத்தில் இருக்கிற மீதி இருக்கிற அந்த கேழ்வரகு மாவை முழுக்க அந்த கட்டர் போர்டில் போட்டுண்டு அதுக்குள்ளே சூடு பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கும். இந்த சமயத்தில் சட்டு சீக்கிரமாக செய்யணும், நல்லா பிசறிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டுட்டு அந்த உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு பிடிச்சின்னு இருக்கேன். இதை கண்டிப்பாக லேடிஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, அதுவும் மெனோபாஸ் ஆனவங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறப்ப இந்த மாதிரி சாப்பிடுங்க. சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி களியாக செஞ்சு சாப்பிட்றது நல்லது. இப்போ நம்ம கூழாகவும் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்குறதுக்கு தான். இப்போ கிளறின பாத்திரம், அதாவது கேழ்வரகு களிக்கு கிளறின பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு காயாமல் இருக்கிற மாதிரி வச்சு மூடி வைக்கிற, இதுலேயே நம்ம கூழ் தயார் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கேழ்வரகு களி வந்து மூணு உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன், ரெண்டு உருண்டை சாப்பிட எடுத்துண்டாச்சு, ஒரு உருண்டை பாக்கி. இதை ஒரு சாயங்கால நேரமாக நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, பாத்திரத்தில் கிளறினதில் நல்லா அந்த பாத்திரத்தில் இந்த ஓரங்களில் இந்த காஞ்சி போன அந்த கேழ்வரகு மாவெல்லாம் நல்லா ஊறின் இருக்கும். இந்த ஒரு கட்டி அந்த கேழ்வரகு களியை நல்லா உடச்சி விட்டு அந்த தண்ணியில் ஊற வச்சிடணும். ஓரங்கள்லாமும் இருக்கிற அந்த கேழ்வரகு மாவெல்லாம் அந்த தண்ணியில் போட்டுவிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நொதிக்க விடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா ஒரு ஓவர் நைட், ஒரு நாள் ராத்திரி முழுக்க வச்சுருக்கோம். இப்போ மறுநாள் காற்றால காமிக்கிற பாருங்கள், எப்படி நம்ம பழைய சாதம்னு சொல்லிட்டு முத நாள் ராத்திரி சாதத்தில் தண்ணி விடுவோமோ அதே மாதிரி தான், இதே ப்ராசஸ் தான். இப்போ இந்த சின்ன சின்ன கட்டியாக இருக்கிற கேழ்வரகு களியை நல்லா கையால் உடச்சி விட்டுக்கணும். இது கூட கெட்டி தயிராக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன், நீங்கள் மோர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிரோட அந்த உடச்சி விட்ட அந்த களியும் சேர்த்து நல்லா மத்து இல்லைனா அந்த விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்காது, ஒரு கஞ்சி பதத்துக்கு இருக்கும். இப்போ திக்காக இருந்தது அப்படின்னா இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா நீர்க்க டம்ளரில் குடிக்கிற மாதிரி இருக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நான் எப்போதுமே கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் இஞ்சி கூட சேர்த்து மிக்சி ஜாரில் அரைப்பேன். இதை ஒவ்வொரு முறையும் அரைக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் ஒரு டப்பாவில் நிறைய அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வச்சுப்பேன். ஒரு நாள் இந்த மாதிரி கேழ்வரகு களியில் சேர்த்துனா ஒரு நாள் வெறும் மோர், அதில் இந்த கருவேப்பிலையை சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இதெல்லாம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. வெங்காயம் வேணான்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம் தாராளமாக. இந்த கொத்தமல்லி வாசனை கொஞ்சமாக அந்த பச்சை மிளகாய் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூழ் நல்ல பெரிய கிளாஸில் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு தாராளமாக இந்த ஒரு களி உருண்டையிலே செஞ்சுடலாம். எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு கேழ்வரகு களி எப்படி செய்யலாம், அதையே வச்சுட்டு கூழ் எப்படி தயாரிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். சின்ன குழந்தைங்க இது சாப்பிட்றது கஷ்டம். இப்போ சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.